நான் உங்களுக்கு வந்து ஃபைவ் பற்றியும் ஏக்ராசியை பற்றியும் நான் சொன்னேன். ஏங்கிறது ஒரு செட்டு, ஏக்ராசிங்கிறது அதோட பார்ட்டிஷியன் பேர்கள். இது ஒரு பெரிய ரிலேஷன், இதனுடைய எல்லா சப்செட்ஸும் ரிலேஷன் தான், தொடர்புகள் தான். இதனுடைய சப்செட்ஸில் முக்கியமானது யாருன்னா ஃபையும் ஏக்ராசியையும். ஃபை வந்து எந்த செட்டுக்கும் ஒரு சப்செட்டு தான், இது மாதிரி ஏக்ராசிங்கிறது தனக்குத்தானே ஒரு சப்செட், ஒரு உட்கணம், எல்லாமே தெரியும். இப்போ ஏக்ராசியை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிட்டேன், இது ஒரு ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன்னா அது ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கும், சிமெட்ரிக்காகவும் இருக்கும், ட்ரான்ஸ்டிவாகவும் இருக்கும். ஃபை வந்து ரிஃப்ளெக்சிவாக மட்டும்தான் இருக்காது, ஆனால் நம்ம சிமெட்ரிக்னு ஒத்துக்கணும், அதே மாதிரி ட்ரான்சிட்டிவ்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது புரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு ஓர் உறுப்பு கணம், அதாவது ஒரு சிங்கிள்டன் ரிலேஷன், அதாவது ஒரே ஒரு சிங்கிள் பேர் இருக்கிற ஒரு குட்டி ரிலேஷன். இப்போ இந்த ரிலேஷனில் வந்து இந்த மூணு டைம்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரிஃப்ளெக்சிவாக இருக்கா, சிமெட்ரிக்காக இருக்கா, ட்ரான்ஸிட்டிவாக இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை பாரு, நமக்கு ரிஃப்ளெக்சிவ்க்கு கண்டிஷன் என்ன, ஏழு மூணு பேர் இருக்காங்க, அப்போ ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு கட்டாயம் இருக்கணும். இதில் இல்லை. அப்போ இது என்ன கிடையாது, ரிஃப்ளெக்சிவ் இல்லை. அப்போ இது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது சிமெட்ரிக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சிமெட்ரிக்கு கண்டிஷன் என்ன, ஏ பியோட ரிலேட்டடாக இருந்தால் பி ரிலேட்டட் டு ஏன்னு இருக்கணும். அதாவது ஏ கமா பின்னு ஒரு ஜோடி இருந்தால் பி கமா ஏன்னு ஒரு ஜோடி இருக்கணும். எல்லா ஜோடியும் இல்லை, அதில் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு அப்படியே மாற்றி போட்டாலும் அதுக்குள்ளே இருக்கணும். இப்போ நீ இருக்கிறது ஒன்று தானே, அப்போ ஒன்று கமா ரெண்டுன்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ரெண்டு கமா ஒன்றுன்னு இருக்கணும் இல்லையே. அப்போ இது என்ன கிடையாது, உனக்கு சிமெட்ரிக்கும் இல்லை. இப்போ நான் பேச போகிறது ட்ரான்சிட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ட்ரான்சிட்டிவ்க்கு என்ன கண்டிஷன், ட்ரான்சிட்டிவ்க்கு இந்த ரெண்டும் இருந்தால் தான் இதை பற்றி நம்ம பேசணும். அதாவது ஏயோட பி ரிலேட்டட், பியோட இன்னொரு சி ரிலேட்டட் அப்படி இருந்துச்சுன்னா தென் ஃபஸ்ட்டு இருக்கிற ஏயும் கடைசி இருக்கிற சியும் ரிலேட்டடாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இங்கே இருக்கிறதே ஒன் ஒன் இஸ் ரிலேட்டட் டு டூ மட்டும் தானே இருக்குது, மூணாவது நம்பர் இல்லையே. ஒன்று ரெண்டு ரெண்டு தான் பேசுகிறோம். ஆக்சுவலாக நம்ம இந்த ட்ரான்சிட்டிவ் பேசணும்னா மூணு நம்பர் வந்தாகும். ஃபஸ்ட்டு செகண்டோட ரிலேட்டட், செகண்டு தேர்டோட ரிலேட்டட்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிலேட்டடானு பார்க்கணும். இங்கே இருக்கிறதே இதுதான். அப்போ ரெண்டாவது வந்து அங்கே இல்லவே இல்லை. அப்போ இதையும் நம்ம என்ன செய்யணும்னா ட்ரான்சிட்டிவ்னு அக்செப்ட் பண்ண வேண்டும். பட் ட்ரான்சிட்டிவ் அதாவது விளங்குதா, இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் அது இருக்கான்னு பார்க்கணுமே தவிர இந்த கண்டிஷன்ஸே இல்லாத போது அந்த அந்த ரிலேஷனை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே தான் இதில் பாரு, நம்பரே இல்லை இருந்தால் தானே ரிஃப்ளெக்சிவாக பார்ப்பேன், அதனால அது ரிஃப்ளெக்சிவ் வந்து இல்லை. ஆனால் இந்த சிமெட்ரிக் வந்து ஏஆர்பின்னு இருந்தால் தானே பிஆர்ஏ பார்க்கணும், ஏஆர்பியே இல்லையே, இப்போ சிமெட்ரிக்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ட்ரான்சிட்டிவ் ஏஆர்பி பிஆர்சின்னு இருந்தால் ஏஆர்சி இருக்கான்னு பார்க்கணும். இந்த தான் யாரும் யாரோ ரிலேட்டடாக இல்லையே, மூணு நம்பர் வந்தாகணுமே. அப்போ என்ன செய்யணும், ட்ரான்சிட்டிவ்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுவும் அதே போல தான். ஓகே, புரியுதா? பை.